ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட்டிவி ஃபார் யூவர் செந்தில் கணேசன் அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கில் டைட்டில் வினராக ஆனார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அது தொடர்ந்து அவர் நிறைய படங்களை பாட்டு பண்ணார். என்னென்ன படம் பார்த்தீங்கன்னா சீமராஜா, சார்லி சாப்பின் டூ அப்படின்ற ஒரு படத்தில் கூட பாட்டு பண்ணார். அந்த பாட்டை வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கில் பாடியிருக்காரு. அதில் ஒரு சில மியூசிக்லாம் மாற்றி இப்பாப்லாம் போட்டு இந்த படத்தில் பாடியிருப்பாரு. அந்த புள்ளை என்ன மச்சான், அழகு புள்ளை சொல்லு மச்சான் சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பாட்டு பாடியிருப்பார்ல, அவர் வந்து ஹீரோவாக ஒரு படத்தில் பண்ண போகிறாரு அப்படின்னு உடனே நீங்கள் எல்லோரும் சாக ஆகிருப்பீங்க. பட் அவர் அதுக்கு முன்னாடியே ஹீரோ படம் பண்ணிட்டாரு, இப்போ டபுள் சாக் ஆகிருப்பீங்க. அந்த படத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா திருடு போகாத மனசு அப்படின்ற படத்துலலாம் அவர் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. அந்த படத்தோட டேரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா செல்ல தங்கையா அப்படின்றவர். அதே டேரக்டர் தான் இப்போ அடுத்து அவர் வச்சு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கரி முகன்ற படத்தில் வந்து ஹீரோவாக பண்ண போகிறாரு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க, பட்டையெல்லாம் அடிச்சுட்டு பொட்டுலாம் அடிச்சுட்டு சூப்பராக இருந்தால் போல பிடிச்சிருவா போல கிட்ஸ்லாம் பிடிச்சிடாரு. இந்த படத்தையும் எப்படி டீச்சர் வரப்போகுது, எப்படிலாம் சாங்ஸ்லாம் இருக்க போது நம்மளும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவரே பாடுவாரா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது, தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இதுதான் ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டு அவங்க டீம் சைட்லேருந்தே வந்துட்டுருக்கு. சப்போஸ் நம்ம செந்தில் கணேசன் அண்ணன் இருக்கார்ல, அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பாட்டுலாம் பாட்டிருக்கார், அந்த பாட்டில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கலாம். இல்லை அவர் அதே மாதிரி இந்த மாதிரி ஹீரோவாக ஒரு படம் பண்ணியிருக்காரு முன்னாடி சொன்னல, அந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயங்களும் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்கு எங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். மறக்காமல் நெட்டி ஃபார்யூக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெட்டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, நெட்டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.